சினிமா பிளாட்ஃபார்ம் நிறுவனம் தயாரித்திருக்கிற நான் அவளை சந்தித்த போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டமில்லாத ஒரு படமாக அமைந்து தமிழக மக்களுக்கு சில நல்ல கருத்துக்களை சொல்லி தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கிற ஒரு படமாக இருக்கும் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். என்னுடைய மகன் இங்கே என்னை பார்க்க வந்தான். என் மகன் வந்து எல்கேஜி டைரக்டர், எல்கேஜி பட டைரக்டர் கே ஆர் பிரபு. நான் இந்த டைரக்டர் எல்ஜி பெருங்காயம் எதான் உயர்ந்தது, கொஞ்சம் இருக்கிறதுல எல்ஜி பெருங்காயம் கொஞ்சம் நல்ல பேரோடு எல்ஜி ரவிச்சந்திரன் அவர்கிட்ட, இவர் தான் என் மகன், இந்த போங்க சார் நீங்கள், ஆ 20 வருஷமாக இவர் எனக்கு தெரியும், என் பிள்ளை 20 வருஷமாக தெரியுமா, நான் இன்றைக்கி தான் அவரை பார்க்குறேன். பார்த்திபன்கிட்ட நான் என் பையனை வச்சு 2 படம் பண்ணேன், ஒரு ஹீரோவன், அப்புறம் டபுள்ஸ் நினைக்காத நாளிலே ஹீரோவை சரியாக சக்ஸஸ் பண்ணலையே, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எனக்கு பெரிய நஷ்டம், பரவாயில்லன்னு சொல்லி டபுள்ஸ் எடுக்கும்போது அவன் வில்லன். அப்புறம் நினைக்காத நாளிலேன்னு பார்த்திபன் வச்சு ஒரு படம் எடுத்தான், அதில் என் பையன் வில்லன். பிறகு அவர் ஸ்கூலில் அவர் சொல்லிட்டார், என்ன படத்தில் நடிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க இனிமே, நான் நடிக்க மாட்டேன், பணம் போட்டு படம் எடுக்கிறது நான், பெத்த பிள்ளைய வந்து நடிச்சிட்டு போடா, அப்போ தான் ஹீரோ ஆனே 4 பொண்ணுங்களை கட்டி பிடிச்சி சந்தோஷமாக இருப்ப, அதை பார்த்தாவது பெத்த அப்போ சந்தோஷப்படும், ஏன்னா எனக்கு கட்டி பிடிக்கிற வாய்ப்பு கிடைக்கல, என் பிள்ளையாவது கட்டி பிடிக்கிட்டோம், அதுக்கு செலவு பண்ணலாம்னா என் பையன் ஒரே வார்த்தை, நான் இனி நடிக்க மாட்டேன், எந்த அப்பனாவது 4 படம், 2 படம் ஹீரோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 2 படம் வில்லனா, பெரிய சின்ன படம் இல்லை சார், நான் சின்ன படம் எடுத்தேன், அது என்னென்னா சின்ன பூவை கிள்ளாதே, நான் அவளை சந்தித்த போதுன்ற மாதிரி ஒரு படம், சின்ன பூவை கிள்ளாதே, அதில் என் பையன் ஹீரோ. அடுத்தது அவள் பாவம், அதில் ஹீரோ. கடைசியில் என்ன பாவம்ட்டானுங்க எல்லாரும், அந்த 2 படத்தில் எனக்கு மொத்தமாக சேர்ந்து 37 லட்சம் லாஸ். அப்போ அப்போனா 92ல சின்ன பூவைக்கு இல்லாதே, 98-99ல அவள் பாவம், மொத்தமே 37 லட்சம் சார். சரி, சின்ன படம் எடுத்து பையனும் சக்ஸஸ் ஆகலை, எனக்கு 37 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு, அப்படின்னு கொஞ்சம் பெரிய படமாக எடுக்கணும்னா டபுள்ஸ்னு ஒரு படம் எடுத்தேன். பெரிய ஹீரோஸ் தான், டைரக்டர் அருமை தம்பி, நல்லா தான் பண்ணார் பாண்டி, இவருடைய சிஷ்யன் பாண்டியராஜன், நல்ல தம்பி, அருமையான தம்பி, அவர் மேலே எந்த குறையும் கிடையாது. ஆனால் அந்த படம் எனக்கு 95 லட்சம் ஆச்சு. பிறகு நினைக்காத நாளில் ஒரு படம், பார்த்திபன் ஹீரோ, என் பையன் வில்லன், அதை எடுக்கிற 1 கோடியே 10 லட்சம் லாஸ். சின்ன படத்தில் சின்ன சின்ன லாஸ், பெரிய படத்தில் பெரிய பெரிய லாஸ், அதுதான் இன்னைக்கு பெரிய படங்கள்லாம். அப்புறம் அவர் ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டார், அதே பார்த்திபன்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார், பிறகு பிரபுதேவா கிட்ட போக்கிரி வில்லெல்லாம் டைரக்ஷனில் போனார், பிறகு ஒரு 10 வருஷம் என்னை விட்டு பேச்சு இல்லாமல் வீட்டுக்கு வராமல் இந்த வல்சவாகத்திலேயே வாழ்ந்து, இப்போ எல்கேஜி ஐசரி கணேஷன் ஒரு படம் கொடுறான் நான் சொல்லி எல்கேஜி கொடுத்தான், 3.5 கோடி தான் சார் ஃபஸ்ட் காப்பி, ஃபஸ்ட் ஏறக்குறைய 7 கோடி ரூபாய் சக்சஸ்ஃபுல்லாக போய் 7 கோடி ரூபாய் அது சம்பாதிச்சு. சின்ன படத்தில் பெரிய லாபம் கிடைக்கிறது, எனக்கு இந்த படமும் அப்படி ஒரு பெரிய லாபத்தை, ஏன்னா என்னுடைய மகனின் நண்பர், அற்புதமான தயாரிப்பாளர்கள், நல்ல அருமையான நண்பர்கள், மனசை விட்டு சொன்னார், யாரோ ப்ரொடியூசர் ஏன் நீ எல்லாம் படம் அப்படி பேசியிருக்கக்கூடாது, ஏயா நீ எல்லாம் படம் எடுக்க, நீ படம் எடுக்க வந்தபோது இவர் படம் எடுக்கிறத தப்பு கிடையாது, அப்படி பேசியிருந்தால் இந்த பதில். ஆனால் நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் செக்ரட்டரியாகவும் வைஸ் பிரசிடண்டாக இருந்தப்போ படம் ஆரம்பிக்க ரிஜிஸ்டர் பண்ண வந்தால் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண வருவாங்க, கூப்பிட்டு வச்சு, நானும் சித்ரா லட்சுமணன் அப்போ இருந்தோம், உட்காந்து என்ன படம் பண்ண போகிறீங்க, டைரக்டர் கூப்பிட்டுவாங்க, என்ன கதையை கொஞ்சம் சொல்லுங்கள், நிறைய சொல்லக்கூடாது,
சும்மா சொல்லுங்க என்ன செலவு, எத்தனை நாள் படப்பிடிப்பு நடத்துவீங்க அப்படிலாம் கேட்டு 10 பேர் ஓடி போயிட்டாங்க சார். படம் எடுக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. போய் சொல்லி அந்த ப்ரொடியூசரை கூட்டிட்டு வந்து தப்பு தப்பா சொல்லி, இப்ப நான் கவுன்சில் உட்கார்ந்துட்டு அவங்கள கவுன்சிலிங் நடத்தும் போது உண்மையை சொன்ன உடனே அந்த ப்ரொடியூசர் போயிட்டாங்க. அது நான் செய்த நல்ல காரியம். ஏன்னா ஒரு பொய்யா சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணக்கூடாது. உண்மையை சொல்லி இவ்வளோ இத்தனை நாள், 33 நாள் ஷூட்டிங் இல்லை 36 நாள் ஷூட்டிங், நான் இந்த 180 நாள் 200 நாள் எடுக்கிறவங்களெல்லாம் கிட்ட கூட சேர்க்க மாட்டேன். அவங்கள சைனப் இல்லாதவங்க, பழக்கம் இல்லாதவங்க, திறமை இல்லாதவங்க, அவங்க தான் இந்த 108 நாள் 180 நாள்லாம் போவாங்க. திறமையான டைரக்டர் எங்கள் பாக்யராஜ், பேரரசு, வெங்கடேஷ், சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் கேட்டு பாருங்க, 60-70 நாள் மேக்சிமம் போக மாட்டாங்க. கொஞ்சம் இன்னும் பெரிய ஹீரோஸ்னா அவங்களுக்காக ஒரு 10 நாள் கூடும். எவ்வளோ சிக்கனமா நீங்க பண்றீங்களோ ப்ரொடியூசரை காப்பாற்றலாம். நீங்க லாவிஷா பண்ணணும், ப்ரொடியூசர் பத்தி கவலைப்படாம நான் செலவு பண்ணனா நீ ஹீரோவை காக்கா பிடிக்கிற, ஹீரோயினே காக்கா பிடிக்கிற, டைரக்டர் சாதா. எனக்கு ஒரு ஹீரோவுக்கு 10 கோடி சம்பளம் கொடுத்தா ஏன் தயாரிப்பாளருக்கு 1 கோடியாவது லாபம் வரணும்? நான் 10 கோடியை 20 கோடி இழக்கிறதுக்கு நான் ஏன் படம் எடுக்கணும்? யாரோ சம்பாதிக்கிறது என் ப்ரொடியூசர் சார் ஏன் சார் படம் எடுக்கணும்? இதற்கு டைரக்டர்கள் ஒத்துழைத்தால் தயாரிப்பாளர்களை காப்பாற்றலாம். ஹீரோ ஹீரோயின் இன்னும் ஒத்துழைச்சாங்கன்னா ப்ரொடியூசர் பிழைத்து விட்டார் என்று பொருள். சிக்கனம் பணத்தை நீ எவ்வளோன்னா கொட்டிடலாம் சார், ஆனால் சினிமாவில் திரும்பி வராது. கொட்டும் போது தேவை என்ன, இந்த காட்சிக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ தேவைன்னா அதை மட்டும்தான் செலவு பண்ணும் சார். 12,500 அடி 13,000 அடி தான் படம் பார்க்குறோம் தியேட்டரில், அதுக்கு மேலே பொறுமை ஜனங்களுக்கு இல்லை. எவ்வளோ ஷூட் பண்ணலாம், 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் 42,000 இல்லை 50,000 ஷூட் பண்ணலாம். அப்புறம் வெட்டி வெட்டி முடிய வெட்டுற மாதிரி கட்டபடி வெட்டி 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 போடுறீங்க. எடுக்கிறது கண்டபடி எடுத்துட்டு வெட்டி 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 அதுக்கு போடணும். அதை பிளானிங்கா இந்த காட்சி இவ்வளோதான் இத்தனை நாள் அப்படின்னு ஒரு 35-30 சின்ன படத்துக்கு பண்ணா ப்ரொடியூசருக்கு செலவுகள் வீணாகாது. ஆனால் இப்போ ஒன்னே ஒன்று சொல்லிக்கிற, ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நல்ல படம் இருந்தால் எல்லா மக்களும் வந்து பார்க்கிறார்கள். சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆகவே எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்த மனம் 100% திருப்தி அடைந்தது. நீங்களும் பார்த்தீங்க, எல்லாரும் மகிழ்ந்த டைரக்டர், நம்ம டைரக்டர்ஸ்லாம் பார்த்தாங்க, திருப்தி அடைந்தார்கள். எல்லாமே எடிட்டிங்லேருந்து மியூசிக், பிரமாதம் தம்பி நல்லா பண்ணீங்க, மியூசிக் நல்லா இருந்தது. சண்டை கூட பயிற்சியில் டான்ஸு, சாங்ஸ் சாங்ஸ் நல்லா இருந்தது. டைரக்டர் அற்புதமாக, இது அவருடைய திறமை இதில் தெரிந்தது. அவர் மேலும் பெரிய படங்கள் செய்வதற்கும் நிறைய படங்கள் செய்வதற்கும் வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். இதில் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், இந்த தம்பிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், ஹீரோவை நடித்த சந்தோஷ். ஏன்னா நான் ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த படத்தை அப்படியே நிறுத்திட்டேன். 10 நாளில் ஷூட்டிங் போக வேண்டியவன், ஒரு எனக்கு ரொம்ப வேண்டியவர் உறவினர், மாமா அந்த படத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னார். என்னப்பா பண்ணுவேன், நிறுத்துங்க நம்ம பண்ணிக்கலாம். சரி, அவன் சொல்லி நான் தட்ட மாட்டேன், நிறுத்திட்டேன். அவர் இன்ன வரைக்கும் அது பதில் சொல்ல, அந்த தம்பியை தான் நான் ஹீரோவை போட்டேன், நான் 30,000 ரூபா அட்வான்ஸ், இதை சொல்கிறதுல தப்பு இல்லை, நான் இதை சொல்கிறது தப்பு இல்லை, இந்த தம்பிக்கு 30,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறது கூப்பிட்டேன், ஆனால் 60,000 ரூபா கொடுத்தேன் சார். ஏன் தெரியுமா, அந்த தம்பி ஒரு உண்மையை சொல்லிச்சு, நான் இப்படி உழைச்சி சம்பாதிச்சா சார் எங்கள் அப்பாவை காப்பாற்றணும், எங்கள் அப்பா உடல் நலம் இல்லை. சொன்னீங்களே தம்பி, எங்கள் அப்பா உடல் நலம் இருக்கார், இல்லாமல் இருக்கார், அதனால் நான் காப்பாற்றணுன்னு இந்த 30 நான் 60 கொடுத்தேன். என்ன அப்பான்னு காப்பாற்றணும், எங்கள் அப்பாவுக்கு நான் தான் சார் எல்லாம் சொன்ன, அந்த உள்ளம் இருக்க பாருங்க, நீ நல்லா வருவ, நீ பெரிய அளவில் வருவ. இவரை வச்சு நான் போட்ட ஷூட்லாம் எடுத்துட்டேன், எல்லாம் எடுத்துட்டு அது கடைசியில் 10 நாள் ஷூட்டிங் போகும்போது எடுத்து இன்ன வரைக்கும் என்கிட்ட பணம் இருக்கு, எடுக்கல, ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் கட்டுப்பட்டு அப்படி இருக்கேன்.
பட் பயன்படுத்தும் தம்பி, கண்டிப்பாக அவங்கள பயன்படுத்த இதை நல்லா பண்ணியிருக்கு, அற்புதமாக பண்ணியிருக்கு. வேலை வாங்கியிருக்காரு நம்ம டேரக்டர், நல்ல வேலை வாங்கியிருக்காரு. இப்படி சின்ன படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றால் இந்த நாட்டுக்கே நல்லது, திரை உலகத்துக்கு நல்லது. சார், பெரிய படம் 100 கோடி 200 கோடி எடுக்கிற படங்கள் வெற்றி பெற்று இந்த நாட்டுக்கு ஒரு பயனும் இல்லை. 2 கோடி 3 கோடியில் எடுக்கிற படங்கள் வெற்றி பெற்றால் 100 ப்ரொடியூசர் உள்ள வருவான், தொழிலாளர்களுக்கு கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு பெருகும். அதனாலே எனக்கு அந்த பெரிய படங்கள் வெற்றி பெறுதா தோல்வி அடைதான் பற்றி கவலை இல்லை. இந்த சின்ன படங்கள் வாழ வேண்டிய என்ன பாக்யவாஸ் சார் இப்படி எல்லா படத்துக்கும் வர்றாரு, வேலை இல்லை, வாழ்த்தணும், எல்லாரும் வரணும். அவர் பெற்ற வெற்றியை எல்லாரும் பெற வேண்டும், புதியவர்கள் வர வேண்டும். தம்பிங்க நிறைய கற்பனையோடு வராங்க சார், சின்ன பிள்ளைங்க அற்புதமாக வராங்க சார், திறமசாலிகள் அப்படி இருக்காங்க சார். நாங்கள் இந்த போன வாரத்தில் மட்டும் சாரை நானும் ஒரு 3 ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டோம், அவர் வேறு நிறைய போயிருப்பார், நானும் போயிருக்கேன். இந்த 10 நாளில் இதே ரேஞ்சில் இருந்தது சார். போன வாரம் ஒரு படம் பார்த்தோம்ல சார், போன ஆடியோ ஃபங்க்ஷனில், அதில் தான் சாரை மாட்டி விட்டானுங்க அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில். பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் எந்த வார்த்தையும் சிந்தித்து பேசுபவர், எந்த வார்த்தையும் அனாவசியமாக விட்டுருவோம். நான் கூட கொஞ்சம் கோபத்தில் வார்த்தை விட்டுருவேன், தப்பாக இருந்தால் மன்னிப்பு கேட்பேன், தப்புன்னா மன்னிப்பு என் மனசாட்சி சொல்லணும், இல்லை இது தப்புன்னா அங்கேயே மன்னிப்பு கேட்டுருவேன். அந்த தலைகர்வெல்லாம் எனக்கு கிடையாது, நல்லது சினிமா நடக்கணும் அதுக்காக சில நான் உண்மையை பயப்படாமல் சொல்கிறேன். இவ்வளோதான் விஷயம். பாக்யராஜ் சார் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையை இந்த நாட்டில் வேறு யாரும் தர முடியாது, பெண்களை மதிக்கக்கூடியவர். அதை போட்டு திருகி ஆந்திரா பக்கம் போய் அங்கிருந்து அதை மருவிகிரி வந்து இன்னைக்கு வழக்கை சந்திக்கிறார். ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நுழையும், உண்மையா இல்லையா சார்? ஊசி இடம் கொடுத்தார் என்ன சொன்னால் பெண்களும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும், அறிவுரை தானே. நாங்கள் குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்ததுன்னா ஜாக்கிரதையாக இருந்தால் எந்த நாய் உன்னை சீண்டும்? அந்த கருத்தை சொன்னால் அப்படியே திருச்சி கிரிச்சி கொண்டு போய் வந்து அவர் வழக்கில் நிற்கிறார். சார், இதற்காக நாங்கள் எல்லோரும் உங்கள் பக்கம் இருப்போம், அதை எந்த கோர்ட்டார்கிட்ட எதுவாக இருக்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் சொன்னது நியாயம், நல்லது, நன்றி, வணக்கம்.